வாழ்க்கை சாலையில் முதலடி வாழ்க்கையில் கீழறி விழுவது போராட்டம் போராட்டம் வாழும் வரை போராட்டம் போராட்டம். நீங்க பாக்குற இந்த வீட்டோட பேரு ஸ்டூடியோ அபார்ட்மெண்ட். இந்த வீட்ல தங்கி இருக்கிற நாலு நண்பர்களோட கதையை தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்குள்ள வெடிஞ்சிருச்சா? என்னடி இதுக்கு நடக்க போதோ? காலையிலே அடிச்சு கிடக்கு. இவன் பேரு ரவிச்சந்திரன், வயசு 22. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனை ரவின்னு கூப்பிடுவாங்க. ஒரு கம்பெனியில் ஆன்லைன் மார்க்கெட்டிங் சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவாக வேலை செய்கிறான். ரொம்ப சவால் மிக்க வேலை, அதனால் இவனுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் டென்ஷன். டே டே யாரா உள்ள? டே யாரா உள்ள? தினேஷ் டா. சி, நான் வேலைக்கு போகணும், சீக்கிரம்டா. நானும் தான் வேலைக்கு போகணும். டே எனக்கு செமினார் இருக்குடா, சீக்கிரம்டா. அதுக்கு நீ வெள்ளனையாக எழுந்திருச்சிருக்கணும். சே, ஒரே ஒரு பாத்ரூம் இருக்கிறதால ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. டேய் தினேஷ், டேய், பாத்ரூம் பைப்பில் தண்ணி ஸ்லோவாக தான் வருது. போ போ போ, உன்னோட காலகால தொல்லை தான் எனக்கு. டேய் என்னடா, தொட்டில் கூட தண்ணி இல்லை. பைப்பில் தண்ணி சொட்டு சொட்டா வந்தா அதுக்கு நானா காரணம்? போ போ, எப்போது போல இன்னைக்கும் லேட்டு தான். அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். இவன் பேரு தினேஷ், இவனுக்கும் அதே 22 வயசு தான் ஆகுது. போட்டோகிராஃபில பெரிய ஆளா வரணுங்கிறது இவனோட ஆசை. ஆனாலும் அதை விட பெரிய ஆசை இவனுக்கு இருக்கு. அது என்னன்னு போக போக நீங்களே தெரிஞ்சுக்கணும். ஏ அஜய், ஏ அஜய், என்னடா இப்படி இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறீ? உனக்கு காலேஜ் இல்லையா? இருக்கு. போகலையா? போகணும், ஆனா நான் போகல. என்னடா இவ, போகணும்ன்றா போகலன்றா, இப்ப நீ போக போறியா இல்லையா? இன்னைக்கு நான் ஒரு டைரக்டரை பார்க்க போறேன்டா. என்ன டைரக்டரை பார்க்க போறியா? போப்போ, போய் பாரு, பெரிய ஸ்டாரா ஆயிருவடா. வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நதியும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் செதுக்குனது. பெரிய ஸ்டாரா வந்தா அஜய் குமார், இவரு பேரு அஜித் குமார் மாதிரி பெரிய ஸ்டாரா ஆகணுங்கறதுதான் இவரோட ஆசை. அதனாலேயே இன்ஜினியரிங் படிப்பு மேல இவருக்கு ஆர்வமே இல்லாம போச்சு. நடிப்பு மேல உள்ள ஆசையினால இதுவரைக்கும் எத்தனையோ டைரக்டர்களை பார்த்துட்டாரு, இதுவரைக்கும் சான்ஸே கிடைக்கல. இனிமேலாவது கிடைக்குமா? இதோ ஓடி வரானே, இவன் தான் கார்த்திக். அப்படின்னு நினைச்சு ஏமாந்துடாதீங்க. நம்ம பார்க்க போற கார்த்திக் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானா? முதல்ல பார்த்துமே ஒரு வீடு, அது கார்த்திக் அப்பாவோட தான். இந்த கார்த்திக் பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதையே இருக்கு. காதல், பாசம், பிரிவு, அழுகை, இதையெல்லாம் கடந்து வர இந்த நாலு பேரோட வாழ்க்கை போராட்டத்தை தான் நீங்க பார்க்க போறீங்க. என்னடா ஜாகிங் போயிட்டு வர போல? இல்ல, படம் பார்த்துட்டு வரேன். பார்த்து அப்புறம் இருக்கும் உனக்கு. வேர்த்து இருக்கு, ரொம்ப நேரம் ஓடுனியோ? வேர்த்து இருக்குல்ல? இல்ல, ரெண்டு இன்னைக்கு ஓ, இது எந்த வேலைக்கு இன்டர்வியூ? வேலையா? இந்த ஹீரோக்கா டேஜ் டிராமா ஆடிஷன்டா. ஓ, அப்படியா? சரி, ஆடிஷன் எத்தனை மணிக்கு? காலையில 9 மணிலிருந்து 1 மணிக்குள்ள வர சொல்லியிருக்காங்க. அச்சே, நீ ஒரு நடிகன் ஆகணும்,
உன் திறமையெல்லாம் வெளியே காட்டணும். ஒரு அம்பிஷனோட இருக்க, அது தப்பு இல்லை. ஆனால் படிப்பு முக்கியம்டா. உன் அப்பா அம்மா உன்னை இன்ஜினியரா பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதை மறந்துடாத. இன்னைக்கு ப்ளூ டைமண்ட்ல நடக்க ஃபேஷன் ஷோக்கு ஒன்னத்தான் அனுப்புறதா முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் லாஸ்ட் மினிட்ல ஒரு சின்ன சேஞ்ச், சின்ன சேஞ்ச். நம்ம ஜெயபிரகாஷ் இருக்கார்ல, அவரை அனுப்புறதா முடிவு பண்ணிட்டேன், முடிவு பண்ணிட்டேன். ஏன் சார், ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? அது இருக்குது இருக்குது. ஆனா ஜெயபிரகாஷ் ஒன்ன விட சீனியர், நல்ல அனுபவசாலி. அது மட்டும் இல்லாம ஃபேஷன் ஷோல மாடல்ஸ் எல்லாம் மூவிலே இருப்பாங்க, யாரும் நின்று போஸ் கொடுக்க மாட்டாங்க. ஒரு எக்ஸ்பர்ட் ஆளதான் ஜர்க் இல்லாம அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகாம கேப்சர் பண்ண முடியும், கேப்சர் பண்ண முடியும். சார், நான் இங்க ஒரு வருஷமா போட்டோகிராஃபரா இருக்கேன், என்ன அனுப்புறேன்னு சொல்லிட்டு இப்ப ஜெயபிரகாஷ் அனுப்புறேன்னு சொல்றீங்களே, என்ன சார் இது? டோன்ட் வரி தினேஷ், டோன்ட் வரி. மண்டே உனக்கு ஒரு முக்கியமான ஜாப் இருக்கு, ஜாப் இருக்கு. என்ன ஜாப் சார் அது? இதோ ஊருகா. ஊருகா? எஸ் ஊருகா, பிக்கல்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இங்க பலவிதமான பயிற்சி இருக்கு, ஆக்டிங், போட்டோகிராஃபி, டான்சிங், டைரக்டிங். நீங்க எத்தனை பேர் நடிப்பு பயிற்சிக்கு வந்திருக்கீங்க? எல்லாருமா? பலே பலே. இப்போ முக்கியமான ஒருத்தர் வரப்போறார், அவரு தியேட்டர் டிராமா டைரக்டர் மிஸ்டர் ஹெரான் தாமசாமி. வணக்கம், எல்லாரும் உட்காருங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த அகாடமியில சேர்ந்து நடிப்பு பயிற்சி பெறறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஒரு லட்சியம் நிச்சயமா உங்ககிட்ட இருக்கும், அதாவது ஒரு சிறந்த நடிகனா ஆகணுங்கிற லட்சியம். நடிப்பு ஆக்டிங் அப்படின்னா என்ன, நடிப்புனா என்ன? சும்மா வந்து நிக்கிறது, அந்த பக்கம் பாக்குறது, இந்த பக்கம் பாக்குறது, ஸ்டைல் காட்டுறது, இதுவா நடிப்பு? இல்ல, இல்லவே இல்ல. என்ன நடிப்புனா என்ன, நடிப்புனா என்ன, அத பத்தி கத்துக்கத்தான் இங்க வந்திருக்கீங்க. அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்ன உங்ககிட்ட ஒரு கேள்வி. நாடகத்துறையில உலக புகழ் பெற்றவர் யார்? ஷேக்ஸ்பியர் சார். ஷேக்ஸ்பியர், எஸ் ஷேக்ஸ்பியர். உன் பேர் என்ன தம்பி? அஜய் சார், அஜய்குமார். ஆல் ரைட், வெரி குட். ஓகே ஓகே. ஷேக்ஸ்பியர் எழுதி அரங்கேற்றின நாடகங்கள்ல உலக புகழ் பெற்ற பல நாடகங்கள் இருக்குது, அதுல ஒன்னே ஒன்ன உங்களால சொல்ல முடியுமா சார்? ஓ, சொல்லு தம்பி. ரோமியோ அண்ட் ஜூலியட் சார். யே, ரோமியோ அண்ட் ஜூலியட், கிவ் ஹிம் அன் அப்ளாஸ். அந்த செமினார் நடந்துச்சு, அது எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு? 9 மணிக்கு. 9 மணிக்கு? நீ எத்தனை மணிக்கு போன? 9:30 மேடம். 9:00 செமினார் இருக்கு, நீ 9:30 போயிருக்க. 30 மினிட்ஸ் லேட். அந்த 30 மினிட்ஸ்ல எவ்வளவோ மிஸ் பண்ணிருப்ப. என்னெல்லாம் மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? தெரியாது மேடம். யாருக்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா? இல்ல, இனிமே தான் கேட்கணும். ஓகே, டெல் மீ, வாட்ஸ் தி செமினார் ஆல் அபௌட்? ஆன்லைன் மார்க்கெட்டிங் அண்ட் எஃபெக்டிவ் சேல்ஸ் டெக்னிக்ஸ். நீ தெரிஞ்சுக்கிட்ட சேல்ஸ் டெக்னிக்கை ரெண்டு லைன்ல சொல்லு. அது நானு. அப்ப உனக்கு எதுவுமே நினைவுக்கு இல்ல, அப்படிதானே? நீ செமினாருக்கு போய் எதையும் நீ கத்துக்கல இல்லையா? இங்க நீ வேலை செஞ்சு எத்தனை மாசம் ஆகுது? 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் உங்ககிட்ட எந்த ஒரு ப்ரோக்ரஸும் இல்ல. வெரி புவர் பெர்ஃபார்மன்ஸ். வாட் ஐ கோயிங் டு டு ரவி? ஐம் ஆஸ்கிங் யூ, ஆன்சர் மீ. ஐம் ட்ரைங் மை பெஸ்ட் மேடம். நோ, இல்ல. You are not trying your best. You are doing your worst.
உன்கிட்ட பஞ்சுவலிட்டி இல்ல, கமிட்மென்ட் இல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, டிசிப்ளின் இல்ல. உன்னால யாருக்கும் எந்த ஒரு நன்மையும் இல்ல. யூ ஆர் டோட்டலி யூஸ்லெஸ். நான் நினைச்சா உன்னை இன்னைக்கே வேலை விட்டு தூக்க முடியும். ஆனா ஐ கிவ் யூ அனதர் சான்ஸ். சேஞ்ச், சேஞ்ச் யுவர் செல்ஃப் ரவி. உன்னை நீ மாத்திக்கோ, இல்ல வேற வேலை நீ தேடிக்கோ. வாழ்க்கையில சாதிச்சவங்க எல்லாம் பொறுமையா இருந்துதான் ஜெயிச்சிருக்காங்க. நாமளும் பொறுமையா இருந்து பார்ப்போமே. என்ன சார், இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் ஆபீஸ்ல வேலையெல்லாம் எப்படி போச்சு? வேலையாது தொல்லை பிடிச்ச வேலை. என்னடா கார்த்திக் அஜய் யாரையும் காணும்? எப்பொழுதும் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே வந்துருவானுங்க. ஆனா இன்னைக்கு என்னமோ தெரியல, இன்னும் வரக்கானும். எனக்கு பிடிக்காது. ஒரு அருமையான அற்புதமான டிவிடி வாங்கிட்டு வந்திருக்கேன். ரோமியோ அண்ட் ஜூலியட் எல்லாரும் சேர்ந்து பாப்போமா? நாளைக்கு நான் வெள்ளனியா எழுந்திருக்கணும். ஐ அம் கோயிங் டு ஸ்லீப். எங்க ரவி? சாரி மச்சி, நானும் டயர்டா இருக்கேன். சொல்ல மாட்டேன். நீ கண்டுபிடி, கெஸ் பண்ணி பாப்போம். அம்மா ஜானுவா? அது வாழ் பேரு, ஏழு பேர் இல்ல. அப்போ ஜமுனாவோ? இல்ல ஜானகி. கிட்ட கிட்ட வந்துட்ட, பட் அதுவும் இல்ல. அப்ப என்னவா இருக்கும்? வருது 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 வருது. யார் 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 யார்டா? அங்கடா அங்கடா அங்க. எங்கடா? எதுடா? வெல்ல அங்க. புது புது புது. அங்க அங்க. ஜனனி கொஞ்ச நேரம் வெயிட் பண்றியா? நான் கார்த்திக்கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே. ஹாய் கார்த்திக். ஹாய். ஒரு ஃபேவர். என்னது? நாங்க இருக்கிற ரூம் ரொம்ப கிரவுடட். ஆறு பேர் ஸ்டே பண்ணிருக்கிறோம். அன்கம்ஃபர்டபிளா இருக்கு. உனக்கு ஏதோ அபார்ட்மெண்ட் இருக்கிறதா கேள்விப்பட்டோமே. இருக்கு, ஆனா ஆக்கியபை. அப்படியா? வேற ஏதோ ரூம் தேடி தர முடியுமா? கண்டிப்பா பார்த்து தரேன். ஓ தேங்க்ஸ் கார்த்திக், பாய். கீதா, ஹா, உங்க ஃப்ரெண்ட் ஜனனி ஒரு ஹலோ கூட சொல்ல மாட்டறாங்க. ஷி இஸ் வெரி ஷை டைப். ஓகே கார்த்திக், பாய். ட
டேய் கார்த்திக், இவ்வளவு நேரம் இங்க தானே இருக்கேன், என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டியாடா. டேய் சாரிடா, பக்கத்துல இருக்கிறதே நான் மறந்துட்டேன். ஆமாடா, சூப்பர் ஃபிகருக்கு முன்னாடி ஃப்ரெண்டுலாம் ஞாபகத்துக்கு வருவானா? ஆமா, உன் மேட்டர் ரொம்ப இன்க்ரெடிபிளா இருக்கு. டேய் டேய், நீயே அப்படி சொன்ன, எப்படிரா? நான் சொல்றேன், வேணாம், கிடைக்காது, வெற்றின்னு என்னால சொல்ல முடியாது. டேய், அப்ப ஜனனி? டேய் கார்த்திக், அது வந்து இதை கேள. ரோமியோ ஜூலியட் கதையில ஜூலியட்டை பார்த்து ரோமியோ என்ன சொல்வார்னு தெரியுமா? என்னதான் சொன்னாரு? பியூட்டி டு ரீச் ஃபார் யூஸ் டு டியர் ஃபார் எர்த் லைக் எ ஷவிடஃப் ட்ரூப்பிங் வித் க்ரோஸ். அப்படின்னா ஜனனி ரொம்ப அழகு, நான் அசிங்கம், எனக்கும் அவளுக்கும் பொருத்தமே இல்லைன்றியா? டேய், நீ ரொம்ப நல்லவன்டா, வருத்தப்படாத. இந்த உலகத்துல ஒருத்தவங்களோட மனசை பாக்குறவங்க ரொம்ப குறைவுடா. அவங்க பாக்குறதெல்லாம் ஏன் என் உடம்புடா? நான் ரொம்ப குண்டா இருக்கல? இல்லடா. ஆமாண்டா, நான் ரொம்ப குண்டு. எனக்கு எந்த பொண்ணு மேலையும் லவ் வரக்கூடாது. படா கதே கதே. அஜய் அஜய், நாடா கையில பைய, பையில என்ன? சாப்பாடுடா, சாப்பாடு. சாப்பாடா? நிறைய கொண்டாந்துருக்க, எதுவும் லக் அடிச்சுச்சா? லக்கெல்லாம் ஒண்ணும் அடிக்கல, ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிட்டு வந்தடா. நிறைய சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது இருக்கட்டும், எங்க கார்த்திக்? கார்த்திக் உள்ளதாண்டா இருப்பான். கார்த்திக், கார்த்திக், எனக்கு சாப்பாடு வேணாம். ஓ, எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறியா? டேய், நிறைய சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கண்டா. வேணாம் வேணாம், எனக்கு எதுவும் வேணாம். சகா, மொத தடவை சாப்பாடு வேணான்றான்டா, என்னடா நடந்துச்சு? நடந்துச்சுடா, நடந்துச்சு, விஷயம் இருக்கு. அவனோட லெஃப்ட் மெட்டல்ல தலையிடறதுக்கு நீ யாருடா? இதெல்லாம் அவனோட பர்சனல் விஷயம். அவன் அடையறானோ இல்ல உடையறானோ அது அவனோட சாய்ஸ். உனக்கு என்ன? ஒரு புது ஜாப் கிடைச்ச சந்தோஷத்துல எல்லாம் வாங்கிட்டு வந்தேன், ஆனா கார்த்திக்கே வேணான்னு சொல்லிட்டான். இதை யாரும் சாப்பிடக்கூடாது. I'm going to throw it. நிறுத்துங்க, எனக்கு பசிக்குது, சாப்பிடலாமா? டேய், இவன் தெரிந்தே மாட்டான். இப்போ ஒரு பொண்ணுக்கு நீ பிராக்கெட் போடுற. நானா? சும்மா ஒரு பேச்சு. ஓகே ஓகே ஓகே. காலியா இருக்கு. ஆமா, ஆனா அவ போஸ்ல ஆர்எம் 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 10 20 50 100 1000. ஓ மை காட். அது மட்டும் இல்ல, இந்த கிரெடிட் கார்டு இருக்குல்ல, கிரெடிட் கார்டு, இந்த கோல்ட் கார்டு வச்சிருக்கிற அவ பொன் முட்டையிடுற ஒரு பெண். பொன் முட்டையிடுற வார்த்தைல சொல்லுவாங்க. ஒரு பொன் முட்டையிற பெண் உன்கிட்ட மயங்கிட்டா. என்கிட்டயா? சும்மா ஒரு பேச்சுக்கு. ஓகே ஓகே. ஒரு பெண் உன்கிட்ட மயங்கிட்டா, நீ சிரிச்சா அவ சிரிப்பா, நீ அழுதா அவளும் அழுவா, நீ நடக்க சொன்னா நடப்பா, நீ நிக்க சொன்னா நிப்பா, நீ என்ன கேட்டாலும் கொடுப்பா. அப்படி ஒரு பொண்ணு கிடைக்குமா? தேடணும். எங்க தேடணும்? எப்படி தேடணும்? சொல்றேன், ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு வந்து சொல்றேன். குட்டி தூக்கமா? தட்டி தட்டி எடுத்து மேல ஏந்திரிக்க மாட்டியே? Yes, yes, I'm ready, I'm ready, yes. Woo! இங்க பாரு திவ்யா. Oh my god, ஒரு லட்சவெல்லிக்கு ஓடுறா. I can't believe it. Ravi, you made yes, it. Yes, you made yes. it, Ravi. Hey, congratulations, Ravi. 100,000. ஒரு லட்சவெல்லிக்கு ஓடு. இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு சேல்ஸ் டார்கெட்டை செஞ்சிருக்கீங்க.
இட்ஸ் அன் எக்ஸ்ட்ராஆர்டினரி அச்சீவ்மென்ட். யூ ஆர் ப்ரோமோட்டட். உங்களுக்கு கார் லோனும் கிடைக்கும். வெல் டன். தேங்க் யூ மேடம். வாவ். எஸ் எஸ். ஓ மை காட். தேங்க் யூ. எஸ். என்னாச்சு ரவி? 200,000 orders. 2 லட்சம் வெளிக்கு ஆர்டரா? வாவ் ரவி, யூ ஆர் சோ கிரேட். ஐ அம் ஹேப்பி ஃபார் யூ ரவி. ஓ மை காட், அன்பிலீவபிள். குட் ஜாப் ரவி. யூ ஆர் த வர்ஸ். யூ ஆர் டோட்டலி யூஸ்லெஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு ஏசிருக்கேன். ஆனால் என் அபிப்பிராயம் தப்புன்னு நீ நிரூபிச்சு காட்டிட்ட. ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் யாரும் சாதிக்க முடியாததை நீ சாதிச்சு காட்டியிருக்க. யூ ஆர் ப்ரமோட்டட் அகெயின் ரவி. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மேடம். மேடமா? மிஸ் மோகனானே கூப்பிடலாம். ஓகே. ஹாய் திவ்யா. ஹே ரவி. இதுதான் என்னுடைய ட்ரீம் ஹவுஸ். பாத்தியா? வாவ், இது ஓ வீடா? ஆமா திவ்யா. இந்த வீட்ல நீ தனியாவா இருக்க போற? கம்பத்துல கஷ்டப்பட்டு இருக்கிற எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, தங்கச்சி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல தான் தங்க வைக்க போறேன். You are great, Ravi. Really great. Ravi, என்னாச்சு? எங்க இருக்க ரவி? You can do it. ஹலோ கார்த்திக். ஆ ஹலோ ரவி, எங்க இருக்க? எல்ஆர்டி ஸ்டேஷன்ல இருக்கேன். மணி 11 ஆகுது, எத்தனை மணிக்கு வருவே? ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன். சரி, வந்துடுவியா இல்லை நான் வந்து பிக்கப் பண்ணுமா? வந்துடுவேன். இன்னொரு ட்ரெயின் ஒன்று இருக்கு, வந்துடுவேன் கார்த்திக். இன்னைக்கு உங்களுக்கு ரோமியோ ஜூலியட் ஸ்கிரிப்ட் கொடுக்க போகும். இந்த ஸ்கிரிப்டை வாங்கிட்டு வீட்டில் கொண்டு போய் ஏனோ சாணம்னு வைக்காம ஸ்கிரிப்டில் மனப்பாடம் பண்ணணும். அடுத்த இடம் வரும்போது ஸ்கிரிப்டை கையோடு எடுத்துகிட்டு வரணும். இங்கே வந்து ஸ்கிரிப்டில் கவனம் செலுத்தணுமே தவிர, இங்கே வந்து ஐஃபோனில் மெசேஜ் அனுப்புகிறதும் ஐஃபோனில் படம் பார்க்குறதும் வச்சிக்கக்கூடாது. புரியுதா? அப்போ தான் நடிப்பு தரமாகும். யாருக்கு என்ன கேரக்டர்னு இன்றைக்கே சொல்லிடுவீங்களா சார்? இல்லைம்மா, ஸ்கிரிப்டில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். எந்த பாத்திரத்தை நடிச்சு காட்ட சொன்னாலும் நீங்க நடிச்சு காட்டணும். எந்த பாத்திரத்தை நடிக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். ஐயோ, இது பெரிய விஷயம் இல்லையம்மா. ஆமா சார். சார், என்னம்மா? ஸ்கிரிப்ட் எல்லாம் தமிழ்ல இருக்கு சார். தமிழ் நாடகம் தமிழ்ல தானமா இருக்கும்? ஆனா எனக்கு தமிழ் எழுத படிக்க வராது சார். பேச தெரியும்ல? நல்லா பேசுவேன். அப்படின்னா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தமிழ் நல்லா படிச்சவங்கிட்ட கொடுத்து இங்கிலீஷ்ல ரோமனைஸ் பண்ணிக்க. ஓகே சார். ஆனாலும் ஒன்று தெரியணுமா, தமிழ் நாடகம் தமிழ்ல இருந்தா தான் புரியும், மெல்லின இடையினும் விளங்கும். புரியுதா? வேற ஏதாவது கேள்வி? வெல் சார், இதுக்கு முன்னாடி நிறைய மலையாள நாடகம் நடிச்சிருக்கேன். ஸோ ரீசன்ட்லியா இங்கிலீஷ் நாடகம் நடிச்சிருக்கேன். ஸோ நீ கொடுக்க அந்த கரெக்டர் மெயின் கிட்ட வேணும் சார். சின்ன சின்ன கரெக்டர் சாரி வராது. அப்படி ஒரு கொள்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா நீங்க? சபாஷ், நீங்க முடிவு பண்ணிட்டா எப்படி? அவர் டைரக்டர் இருந்துருக்காரு சார். சொல்லு ஜெய். அழக பார்த்து முடிவு பண்ணுவீங்களா இல்ல திறமை பார்த்து முடிவு பண்ணுவீங்களா? ஹல்கா நடிக்கிறதுக்கு அழகு தேவையில்லையப்பா, ஹீரோவா நடிக்கிறதுக்கு அழகும் தேவை, திறமையும் தேவை.
உனக்கு என்ன குறைச்சல்? திறமையை காட்டு.